போட்டி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன் எஸ்ஆர்பி ரிசல்ட் ஏன் இன்னும் வரவில்லை, அதை கேட்டுருக்கீங்க. அதற்கான முழு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து முழு தகவலை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் போய் சொல்லுங்க எதற்காக அந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்வழி சர்டிஃபிகேட் பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கான மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கில் வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுக்கணும். ஃபிசிக்கல் அட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மார்க் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மார்க் இரண்டு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதனால் இப்போ ஒரு மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போவே அந்த மார்க் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக இதோடைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி நம்ம அப்டேட் பண்ணுவோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அடுத்தது என்ன இயர் 2020. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா F4A இருக்கு, அவங்க கொடுத்துருக்க கேப்சா வந்து போனோம் F4A5 5 2 C. அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டோம் பார்த்திங்கன்னா. பெட்டிஷனர் நேம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி இயர் 2020 F4A 5 2 C. இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளே வித்னு வந்துட்டு இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தா மட்டும் இது இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் வந்து டிஎன்எஸ்ஆர்பியில் மூணு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த மூணு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு இம்பார்ட்டன் விஷயம் தான், ஏன்னா வந்து தமிழ் வழி பண்ணுறதுக்கான நம்மளுக்கு இம்பார்ட்டன் விஷயம். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மூணு நம்பர் யார் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் நான் இயர் வந்து இயரிங் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு ஒருத்தன்னு பார்த்திங்கன்னா 13/2020 14 இதோடைய இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் மோர் அதை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள். 14/2/2020 எண்ட் ஆஃப் த மெத்தட் லிஸ்ட். ஓகேங்களா, லாஸ்ட் எண்டு வந்து எண்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2020 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. இதோடைய ரிசல்ட் ஏன் வரல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் வழி பண்ணுறதுக்கான அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதனால் நீங்கள் எந்த கவலையும் வந்து படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கேங்க ஷேர் பண்ணுறீங்க.